اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا سيدنا محمد بارك وسلم. اللهم صل على سيدنا وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن أولى الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம், நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், எல்லா நிலைகளிலும் இருக்கிறார்கள். வஅலமு அன்னஃபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லும் அந்த வார்த்தையில் ஆழத்தை பெருமக்கள் பதிவு செய்தார்கள். நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னஃபீக்கும் ரசூலல்லாஹ், என்னுடைய ஹபீபு நாயகம் உங்களோடு இருக்கிறார்கள் என்றான் அல்லாஹ். அதை மானசீகமாக உணர தௌஃபீக் செய்வானாக. எங்கே இருக்கிறார்கள், எப்போது இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், அது ஒரு தனி பாடம். அந்த தலைப்புல பேசும்போது இன்ஷா அல்லாஹ் பேசுவோம், அது ஒரு தனி பாடம். இங்கே ரசூல் நம்மோடு இருக்கிறார்கள், இந்த சமூகத்தின் அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அல்லாஹ் பின்னி பிணைத்தான். இந்த சமூகத்தின் கண்ணியத்தை ரசூலோடு இணைத்தான். இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியை சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அல்லாஹோ சேர்த்து வைத்தான். நான் உயர வேண்டுமா? என் ஹபீபு நாயகம் இல்லாமல் உயர முடியாது. நான் வளர வேண்டுமா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லுங்களே. நீங்க சொன்னா அது பரக்கத்து. ஒரு செய்தியை நான் சொன்னா நீங்க வியக்கலாம். நபி பெருமான் குறித்து பேசப்படும் இடம் நபி பெருமானின் வருகை புரியும் இடம். அல்லாஹ் அப்படி ஒரு சபையாக இதை அங்கீகரிப்பானாக. அவர்களோடு நமக்கு இருக்கிற அந்த உணர்வும் இன்பமும் அது வெளிப்படுமையானால் சபை தாங்காது, சபை தாங்காது. அது ஒரு மிகப்பெரிய சுவை, அது ஒரு இன்பம், அது ஒரு இஷ்கு. முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாமல் நான் உயர முடியாது, வளர முடியாது, என் துன்பங்களை துடைக்க முடியாது. என் துன்பத்தை துடைப்பதிலும் அல்லாஹ் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இணைத்தான். நீங்கள் நல்ல புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் இந்த சமூகம் எத்தனை பெரிய அந்தஸ்தை பெற வேண்டுமோ அதை பெறுவதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் இங்கே நமக்கு முன்னால் இருக்கிறார்கள். சலவாத்து என்று சொன்னால் அத்தனை பிரச்சனைக்கும் நான் தீர்வு காண்பதற்கு எங்கள் ஹபீபின் மீது நான் சலவாத்து சொல்ல, என் உயர்வுக்கு ரசூலே கரீமின் மீது சலவாத்து சொல்ல. பெருமானார் சலவாத்து நீங்கள் சொல்வதால் என்னோடு உங்களுக்கு ஏற்படும் தொடர்பு 40 என்கிறார்கள். 40 செய்தி சொல்றான். 40 செய்தி சொன்னா சுபு முடிஞ்சிடும். 40 விஷயத்தை சொல்றான் சலவாத்தோடு. எதை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்கிறார்கள். நீங்கள் சலவாத்து ஓதுவதால் உங்கள் அந்தஸ்து எங்கே போகிறது என்கிறார்கள். உங்கள் குடும்பத்து நிம்மதி எப்படி என்கிறார்கள். வியாதிகளுக்கு எங்கே தீர்வு என்கிறார்கள்.
நாற்பது வகையான செய்திகளை சலவாத்தோடு இணைத்து பேசியவர்கள் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையில தான் சிக்கியிருக்கிறாங்க. துன்பம் இல்லாத மனுஷங்க இல்லை. முகத்தை பார்த்துலாம் அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காருலாம் சொல்ல முடியாது. ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்ல முடியாது. கோலத்தை பார்த்துலாம் சொல்ல முடியாது. அவர் காடி அஞ்சு வச்சிருக்கிறாரு, கோடி வச்சிருக்கிறாரெல்லாம் என்று ஒரு மனிதரை தீர்மானிக்க முடியாது. காடி இருக்கிறது, காசு இருக்கிறது, சுகம் எல்லாம் இருக்கிறது, வாழ்க்கையில் வளம் இருக்கிறது, ஆனால் அவருக்குள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைக்கான தீர்வு என்பது மிக முக்கியம். நான் ஒரு செய்தி அடிக்கடி சொல்றது, வாழ்க்கையில பிரச்சனை வர்றதெல்லாம் அது அல்லாஹ்வுக்கு சுன்னத்துங்கிறாங்க பெருமக்கள். அவன் கொடுப்பான். பிரச்சனையை கொடுக்காம யாரையும் அல்லாஹ் வச்சுக்கிறது இல்லை. அஷத்துல் பலாய் அல் அம்பியா என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதனைகள் கொஞ்சம் கடுமையாக கொடுக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் என்றார்கள். நான் கேட்கிற, நபிமார்கள் என்ன பாவம் செய்தாங்க? நபிமார்கள் என்ன பாவம் செய்தாங்க? அஷத்துல் பலாங்கிறாங்க சர்க்காரையாளம். சோதனைகளில் கொஞ்சம் கூடுதல் சோதனை, கொஞ்சம் கடுமையான சோதனை நபிமார்கள் என்கிறார்கள். சும்மல் லம்சல் பல்லம்சல் நாங்கள் அடுத்து நபிமார்களுக்கு அடுத்து அடுத்தடுத்து அல்லாஹ்வின் அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவதில், தேடுவதில், அதற்காக தங்களை தயார்படுத்துவதில் யார் பயணிக்கிறார்களோ அவர்களும் கடும் சோதனைக்கு சொந்தக்காரர்கள். ரப்பை நோக்கி பயணிக்கிற போது சோதனையின் வாசல் திறக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு நல்லளவு சொல்லிட்டீங்கன்னு யோசிச்சு தான் பயணிக்க முடிய வந்துடக்கூடாது. பயணிக்க வேண்டும், அவன் நெருக்கம் பெற வேண்டும், ஒன்றை சொல்லி தொடருவேன். சோதனை அவனை நெருங்கும் போது கிடைக்கிறது. சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். இன்னி உஹைப்புக்க உஹைப்புல்லாஹ யா ரசூலல்லாஹ், நான் அல்லாவை நேசிக்கிறேன் என்றார். நான் அல்லாவை நேசிக்கிறேன் என்றார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கரெக்டாக தான் சொல்றியான்னு கேட்டான். ஆமான், யோசிச்சு முடிவெடுத்தியான்னு கேட்டான். யோசிக்க என்ன இருக்கிறது? நான் என் ரப்பை நேசிப்பதற்கு என்ன யோசிக்க வேண்டும்? விளங்கி விட்டாயா என்று கேட்கிறார்கள் அகிலத்தின் சர்க்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னி உஹிப்புல்லாஹ், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொன்னபோது நன்கு யோசித்தாயா என்றார்கள். ஆம் என்றார். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பதில் வரலாற்றின் தங்க எழுத்துக்களால் பதியப்பட்டது. இஸ்தஇத்தலில் பலா, ரப்பை நீ தேர்ந்தெடுப்பதற்கும் நேசிப்பதற்கும் எப்போது உன்னை தயார்படுத்தி கொண்டாயோ உன் மீது வந்து குவியும் சோதனைகளை தாங்குவதற்கும் தயாராகிவிடு என்றார். நான் ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்லிட்டு அடுத்து தொடருவேன். அவனை நெருங்கும் போது சோதனை, அந்த சோதனை ரெண்டு வகை. சில பேருக்கெல்லாம் சோதனை கொடுப்பான் அவர்களை முற்றிலுமாக அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும், சில பேர்களுக்கு சோதனை கொடுப்பான் அவர்களின் தரத்தை உயர்த்துவதற்கு. அவனை நெருங்கும் போது சாலிகீங்களும் சாலிக்கீங்களும், அவன் பாதையில் தங்களை ஆக்கி கொண்ட பெருமக்களும் சோதிக்கப்படுகிற போதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நாம் ரப்பால் உயர்வான நிலைக்கு கொண்டு போகிறோம் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதனால சோதனை இல்லாமலாம் வாழ்க்கை இல்லை. சோதனைகளிலிருந்து விடுபடணும். பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்க வேண்டும், துன்பங்கள் துடைக்கப்பட வேண்டும். சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடம் கேட்கிறாங்க, ரப்பே என் உம்மத்தின் சோதனைகள் லேசாக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், உங்கள் மீது அவர்கள் சலவாத்து சொல்லட்டும், அவர்களின் சோதனை பசுமையாக்கி விடுவேன் என்றார். ஹபீபு நாயகத்திற்கு நான் சொல்ற சலவாத்து எனக்கு ஏற்படுகிற சோதனையை கூட லேசாக்குகிற வழி, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழி சலவாத். என்ன சலவாத்தெல்லாம் ஓதணும்னு சொல்வேன், எனக்கு நேரம் தெரியும், அந்த நேரத்துக்குள் நிற்பேன். என்ன சலவாத்து ஓதணும், சலவாத்தால் என்ன பிரயோஜனம் என்பதை தொடர்கிற போது முதல்ல சோதனை. இன்னைக்கு நாட்டில் நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. வீட்டில் பிரச்சனை, மனைவிக்கு சுகம் இல்லை, பிள்ளைகளுக்கு கஷ்டம், எல்லாம் இருக்குது. வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இல்லை, எல்லாம் இருக்குது. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு வகையான நெருக்கடிகள் வந்து போகிறது. இதற்கான தீர்வை சொன்னார்கள். யார் அதிகமாக செலவாத்து சொல்வார்களோ, அல்லாஹ் சொன்னான், அவர்களுக்கு சொல்லுங்கள் நாயகமே, அவர்களுக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் தொடராமல் நான் நிறுத்துவேன் என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம எவ்வளவு ஓத போகிறோம் என்பதை இன்றைய நிகழ்வோடு நாம் தீர்மானிக்கிறோம். நாங்கள் எங்கே பேசினாலும் ஒரு பையத்து வாங்கிடுறது,
பொதுவாக பையத்து கொடுக்குறோம். இங்கே பொது இடத்துல ஒரு பையத் எவ்வளோ ஓதுவீங்கன்னு எல்லாத்தையும் கேட்போம். நீங்கள் இப்போ கொஞ்சம் தயாராகி கங்கை கடைசியில் முடிவு செய்வோம். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஓதணும், நம்ம தயாராகணும். மனதளவில் பையத்து கொடுக்கறது முக்கியம் இல்லை, ஹயாத் வரைக்கும் பாதுகாக்கணும். நான் சில விஷயத்தை அல்லாவோடு ஒப்பந்தம் செய்து கொண்டேன், ரப்பே என் ஹயாத் வரையிலும் இந்த அமலை நான் பாதுகாப்பேன் என்று நான் இங்கே சொல்வேன். கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஒரு பொழுது கூட அந்த அமலை விடுகிற சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தவே இல்லை. அவனோடு நான் எடுத்த ஒப்பந்தத்தில் ஒன்றை நான் உணர்த்துவேன், அதற்கு அவனே துணை நிற்பான். அதனால நம்ம அல்லாஹ்ட சொல்லிடணும், இப்படி ஒரு அமலை துவக்க போற அல்லாஹ் நீ எனக்கு துணை நில், அவன் தௌஃபீக் செய்வானாக. அல்லாமா நஹாவந்தி ஒரு செய்தி எழுதுவார். அல்லாமா நஹாவந்தி ஒரு செய்தி எழுதுகிறார், முஃத்தால் மஹாரிஜ் என்ற தன்னுடைய கிதாபிலே எழுதுவார். ஒரு கப்பல் பயணம், அதில் ஒரு சூஃபியும் பயணிக்கிறார். அங்க ஒரு பெரிய ஷேக், அல்லாவின் அன்பில் எப்போதும் நினைத்திருப்பவர்கள், ரப்போடு அதிக நேரம் நினைவை கொண்டு வாழ்கிறவர்கள், அவங்கள வச்சே சில நேரத்தில் அல்லாஹ் அந்த ஊருக்கே செழிப்பை ஏற்படுத்துவான். அவன் நினைவில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்கறான், இந்த ஆள் அந்த ஊரில் இருக்கிறாருப்பா, அந்த ஊரில் சில ஹயிர்களை இறக்குன்றான் அல்லாஹ். அப்படி சில பேர்களை நம்ம பேர் அல்லாஹ் பதிவு செய்வானாக. அவன் நினைவில் வாழ்கிற சில பேர்களால் இந்த உலகத்தையும் அல்லாஹ் தீர்மானிக்கிறான், ரிசுக்குகளை இறக்குகிறான், பிரச்சனைகளை கூட முடிவுக்கு கொண்டு வருகிறான். ஏன், என் அடியான் ஒருவர் அங்கே வாழ்கிறார், அவர் என்னை மறக்கவில்லை என்கிறான் அல்லாஹ். அவங்கதும் பள்ளிவாசல்லையே எல்லாம் மறந்து போயிடுறானே, தக்பீர் கட்டினாலே ரப்பு மறந்து போய் விடுகிறான். வீட்டுக்குள்ளே எங்கே ரப்பை நினைவுக்கு கொண்டு வருவது, தொழில்துறைகளிலே எங்கே கொண்டு வருவது, என் உறக்கத்திலும் விழிப்பிலும் நான் ரப்பை மறக்கவில்லை என்றார்கள் இமாம் ஷாதி நாயகம். என் உறக்கத்தில் கூட என் ரப்பை மறக்கவில்லை, நான் அடிக்கடி துஆ கேட்பது ரப்பே எங்கள் உறக்கமும் உன் நினைவாக்கி வைப்பாயாக. அல்லாஹ் நம் எல்லோரிலும் கபூல் செய்வானாக. என் உறக்கமும் என் ரப்பை நான் மறக்கவில்லை, என் விழிப்பிலும் நான் மறக்கவில்லை என்கிறார் ஹஜ்ரத் இமாம் ஷாதி ரழியல்லாஹு அன்ஹு. அது என்ன வாழ்க்கை, அதில் என்ன சுகம், அதில் என்ன இன்பம்? நம்ம யார் பேர்லயாச்சும் கொஞ்சம் முஹப்பத் ஆகிட்டோம், நேசம் ஆகிட்டோம்னா அவங்கள நினைச்சிட்டே இருந்தாலே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட அவங்க முகம் தெரியும், குடிக்கிற தண்ணீரில் கூட அவங்க முகம் தெரியும். ஒருத்தர் மேலே நாம் அன்பை எடுத்து விட்டால், நம்ம உள்ளத்தை அவங்களோடு நாம் பறிகொடுத்து விட்டால், எடுக்கிற இடமெல்லாம் அவர்கள் காட்சி அளிப்பார்கள். நான் சொல்வேன், என் உள்ளத்தை என் ரப்பிடத்தில் நான் பறிகொடுத்தால் பார்க்கும் இடமெல்லாம் அவன் காட்சி அளிப்பான். அது பேர் இன்பம், தவிட்டாத இன்பம், தீர்வில்லாத இன்பம். அல்லாமா நஹாவந்தியை சொல்வார், கப்பல் பயணம், கப்பல் நடுக்கடலில் போகிற போது அலை, கடுமையான புயல் காற்று, உள்ள ஒரு ஷேக் இருக்கிறாங்க சூஃபி மகான், சில பேரை வச்சு சில காரியத்தை எல்லாம் செய்துட்டே இருப்பான். அதனால தான் பெருமானார் செல்லந்தாலும் சொன்னாங்க, எப்போதும் சாலிகங்களோடு ஒரு தொடர்பை வளர்த்துக்கானாங்க. சொஹபத்து சாலிகு துரா சாலிகு குணத், சொஹபத்து தாலிகு துரா தாலிகு குணத். ஒரு பாராசீக கவிஞன் சொன்னான், நல்லவர்களோடு நீ தோழமையும் தொடர்பும் கொண்டால் உன் வாழ்க்கையில் நல்லவைகளையே அல்லாஹ் நசீபாக்கி விடுவான், தீயவர்களோடு உன் தோழமையும் தொடர்பும் அது உன்னையும் பாதிக்கும் என்கிறார்கள். நான் நல்லா இருக்கிறேன் கெட்டு போறேங்கிறத தாண்டி நாம் பழகிறவங்க நல்லவங்களா இருக்க. நான் யார்கிட்ட பழகிறேனோ அவங்க நல்லவங்களா இருக்கணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கடுமையான புயல் காற்று ஒரு பக்கம், காற்று ஒரு பக்கம் கப்பலை அலக்களிக்கிறது. இப்போது மாதிரியான கப்பல்கள் இல்லை, கப்பல் தார்பாய்கள் தொங்கும், அந்த தார்பாய்கள் எல்லாம் கிழிந்து போனது. கப்பல் மாலூமி அறிவிக்கிறார், கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிறார். என்ன நடக்கும் என்று சொல்ல இயலாது என்கிறார். இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே மக்கள் உருள்கிறார்கள், கீழே கவிழ்கிறார்கள். அல்லாமா நஹாவந்தி குறிப்பிடுவார், லக்கேஜுகள் எல்லாம் அங்கங்கே உருண்டு போயிட்டு மக்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுறாங்க. ஆபத்தான நிலை, கடல் நடுக்கடல், கப்பல் எந்த நேரத்திலையும் தண்ணிக்குள்ளே போயிடலாம், அலைகள் புரட்டி போட்டு விடும், காற்றுகள் அவ்வளவு பயங்கரம்.
அப்படி ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் மக்கள் நிலை என்ன ஆச்சு? தவத்தா பாலுகும் அலா பால், ஒருத்தர் ஒருத்தட்ட பயணம் சொன்னாங்களாம். நம்ம கப்பலில் 40 நாளாக பயணிக்கிறோம், நான் ஏதாச்சும் நடந்திருந்தா அல்லாவுக்காக மன்னிச்சுக்கங்க. என்ன பயணம்? மௌத்து பயணம். ஒருத்தர் இன்னொரு வருடத்தில் விடை பெறுகிறார், அல்லாவுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் மரணம் வரலாம், நமக்குள்ள சில சில சலசலப்புகள் எல்லாம் பயண காலங்களில் ஏற்பட்டு இருக்கிறது என்று ஒருவர் மற்றவரிடத்தில் விடை பெறுகிறார், மன்னிப்பு கேட்கிறார். எப்போதும் அங்கே நடக்கிற இந்த நிகழ்வுகள் அழுகையும் கண்ணீருமாக அவரவர்களுக்கு மரணத்தை கண்முன்னால் காணுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தான் அல்லாஹ் அந்த சூஃபி மகானுக்கு. சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது அதை நீக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு சின்ன தூக்கத்தை கொடுப்பான். அந்த தூக்கம் எதுக்குன்னா, அந்த கஷ்டத்தை நீக்கி நிம்மதியை கொடுத்தோம். ரொம்ப மனசு ஹார்டா இருக்க வைங்களேன், லேசா கண்ணை பொத்திட்டோம்னா அந்த முன்னால் இருந்த கஷ்டம் பூரா போயிடும். தூக்கம் வரணுமே, தூக்கம் வரணுமே. ராத்திரி பல பேருக்கு தூக்கம் வர்றது இல்லை, நிறைய பேர் கேட்கறது அதான். ஒருத்தர் கேட்டார், அதரத்து ராத்திரி தூக்கமே வர்றது இல்லை, துவா செய்யுங்க, நர்துவா செய்தேன், திக்ரு கொடுத்தேன், செய்துட்டு வந்தார். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் காட்டியிருக்கிறார், அவர் ஒரு மாத்திரை கொடுத்துருக்கிறார். டாக்டர்கிட்ட போய் சொன்னாரா, மாத்திரை போட்டும் தூக்கம் வரல, அப்புறம் ரெண்டு போடுங்கன்னாரா, ரெண்டை போட்டும் தூக்கம் வரல. அவர் கேட்டாரா, ஒரு 4 போடட்டுமாண்டு. டாக்டர் சொன்னார், போடுறது ஒன்றும் இல்லை, காலையில் நீங்கள் எழுந்திரிச்சா கபூரில் இருப்பீங்கன்னாரா. இந்த 4 போடுறது ஒன்றும் இல்லை, முழிக்கும் போது அங்கே இருப்பீங்க. எத்தனை மாத்திரைகள் போடுகிறோம் என்பதில்லை. எனக்கு தூக்கம் வர வேண்டிய நேரத்தில் தூக்கத்தை கொடுக்கணும், விழிக்க வேண்டிய நேரத்தில் விழிப்பை கொடுக்கணும். ரெண்டையும் அல்லாஹ் செய்கிறான், ரெண்டையும் அல்லாஹ் செய்கிறான். இங்கே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அமனத்தன், அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்வான், போர்க்களம், உஹது போர்க்களம், மிகப்பெரிய நெருக்கடி, சஞ்சலங்கள், சஹாபிகள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தலைப்பாகையோடு வீழ்கிறார்கள், காயப்படுகிறார்கள், குத்தப்படுகிறார்கள். காரை ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 70 அதிகமான காயங்கள் கண்களிலும் முகத்திலும் பற்களிலும். இப்படிப்பட்ட கடுமையான நிலை நீடித்த போது ஹஜ்ரத் தல்ஹா சொல்வார், என் கையில் வாள் இருந்தது, நான் எதிரியை நோக்கி போகிறேன், என்னையும் அறியா ஒரு தூக்கம் வந்தது, அந்த தூக்கத்தில் வால் கீழே விழுந்துச்சு. அப்புறம் நான் குனிஞ்சு எடுத்துக்கிட்டேன், போர்க்களத்தில் தூங்கின நிலைமை என்ன ஆகும்? போரில் வால்க்கு இமாம் புகாரி எழுதுகிறார், திருக்குறானுக்கு அடுத்த இடம், வால் கீழே விழுந்துருச்சு, எடுத்தேன், ரெண்டாவது விழுந்துச்சு, எடுத்தேன், மூணாவது விழுந்துச்சு, எடுத்தேன், எந்த எதிரி என்கிட்ட வரல. அல்லாஹ் சொன்னான், அமனத்தன் நுஆசன் யக்ஷா, இத்தனை பெரிய கவலை, திடீரென்று ஒரு வதந்தி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டு ஷஹீதாகி விட்டார்கள். இன்னும் சஹாபாக்களின் உள்ளங்கள் ரணமானது, தாங்கி கொள்ள முடியாத துயர். இப்போ ஒரு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் சஹாபாக்களுக்கு, போர்க்களத்திலேயே லேசா தூங்கி விழுந்தாங்க. அந்த கவலை பூரம் போய் அமனத்தன்கிற அல்லாஹ் நிம்மதியை நசீபாக்கினான். ஒரு சின்ன தூக்கம் தான், ஒரு செகண்ட் அப்படி லேசா தலையை போட்டு எடுத்தாங்க, நிம்மதிக்காக அந்த தூக்கத்தை கொடுத்தோம். கவலை நீங்கிறதுக்கு தூக்கம், அது ஒரு பெரிய ஞாமத்து, அல்லாஹ் கொடுக்கணும். அந்த சூவி தூங்குறாங்க, அவ்வளவு பேருக்கு ஒரே கவலை, பிரச்சனை இவ்வளவு மோசமா போகுது, எப்போ கப்பல் கவிழும், எப்போ நம்ம உள்ள போயிடுவோம், மௌத்துக்கு தயாராகிறோம், மகா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்களே, அவ்வளவு பேர் அவங்க கிட்ட வர்றாங்கன்னா எழுப்ப யாருக்கும் தயார் நிலை இல்லை. அவங்க நிம்மதியா தூங்கினாங்க, தூங்கி முழிச்ச ஒன்னு சொன்னாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு உட்காருங்க, கவலைப்படாதீங்க, சல்லூ அலா ரசூலில்லாஹ், எல்லாரும் நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கள், அல்ஃப மர்ரான் நாங்களாம், 1000 தடவை சொல்லுங்கள் என்றார்கள். எப்படி இருக்கும் அந்த சலவாத்து? அந்த நேரத்தில் எவ்வளோ உருக்கம் இருக்கும்? சொன்னதோடு நிறுத்தல்ல சூஃபி, எல்லாரும் ஓத ஆரம்பித்த போது சொன்னார்கள், நான் தூங்குனதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தூக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்தான், என் தூக்கத்தில் ஹதரத் ஹபீபு நாயகத்தையும் காட்டினான். உங்களோடு இருக்கிறார்கள், சர்க்காரையாலும் கடலுக்குள்ளே வருகிறார்கள், கப்பலுக்குள்ளே வருகிறார்கள், அவர்களின் கனவிலே வந்து நின்றார்கள். குல் யா சஹாபி, இங்கே இருக்கிறவர்களை பார்த்து நாயகமே சொல்லுங்கள், சல்லு அலை, என் மீது அவர்கள் எல்லாம் ஐயுசல்லு அலை, எனக்கு சலவாத்து சொல்ல சொல்லுங்கள், அல்ஃப மர்ரா, 1000 தடவை சொல்ல சொல்லுங்கள், அத்தனை பேரும் சலாமத்தோடு வீடு போவார்கள். எல்லாரும் மௌத்த கண்ணால பார்த்துட்டவங்க, மரணத்தை பார்த்துட்டாங்க, எப்போ மௌத்து நடக்குங்கிற எதிர்பார்ப்பு. அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான் ஷேக் அவங்களுக்கு, அந்த தூக்கத்திலே சர்க்காரை ஆலமை காட்டினான். சர்க்காரை ஆலம் 1000 செலவாத்து சொல்ல சொல்ல அவ்வளவு பேரும் செலவாத்து எப்படி ஓடுவாங்கன்னு சொல்லுங்களேன், அந்த உருக்கம் எப்படி இருக்கும்? உயிருக்கு பாதுகாப்பான செலவாத்து,
சலாத்தன் துஞ்சீனா பிஹா மின் ஜமீ இல் அஹ்வாலி வல் ஆஃபாத் ஒத்தகுலீலனா பிஹா ஜமீ அல் ஹாஜாத் ஒத்துதஹீரனா பிஹா ஜமீ அஸ்ஸய்யாத் ஒத்தர்ஃபஉனா பிஹா இந்தகா அலத் தரஜாத் ஒத்துபல்லிகுனா பிஹா அக்ஸல் காயாத் மின் ஜமீ இல் ஹைராத் ஃபில் ஹயாத் வபாதல் மமாத். கஷ்டங்களிலிருந்து விடுவிக்கிற சலவாத், பிரச்சனைகளை தீர்க்கிற சலவாத், துன்பங்களை துடைக்கிற சலவாத், தேவைகளை நிறைவேற்றுகிற சலவாத், கஷ்டங்கள் எல்லாம் போய் ஹைறுகளும் பரக்காத்துகளும் திறந்து விடப்படுகிற சலவாத் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஆயிரம் தடவை இல்லை, ஃபொமா அதி அந்த வரலாற்றை சொல்ற கவனிங்க, ஃபொமா நுத்திம்மு சலாசமியா, ஃபொமா நுத்திம்மு சலாசமியா இல்லா சக்கனத்தில் ரீஹ் ஒஸ்ஸஃபீனா. 300 தடவை நாங்கள் ஓதி முடிக்கவில்லை, காற்றும் கப்பலும் அமைதியானது. 300 முடிக்கவில்லை, காற்று அடங்கி போனது, கப்பல் அமைதியானது, நிலைமை சீரானது, கப்பல் சரியான போக்கில் போனது. எங்களால் 300 மேல் ஓதாமல் இருக்க மனம் வரவில்லை. வல்லல் நபிகள் 1000 என்று சொன்னதால் 1000 முடித்தோம். முடித்த போது அல்லாஹ் எங்களுக்கு செய்த பெரிய கிஃப்ட், நாங்கள் கடல் கரை வந்து அடைந்தோம் என்பதை தாண்டி எழுந்த பொருள்களும் கிடைத்தது, எழுந்ததும் கிடைத்தது. சிலதெல்லாம் அங்கங்க போயிட்டு நினைச்சாங்க, எல்லாம் அங்கனங்கன காலுகளை உருண்டு உருண்டு கிடக்கு. இவங்க மௌத்த நினைக்கும் போது பொருளையா பார்ப்பாங்க? மௌத்த நினைச்சா அதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஆயிஷா நாயகி கேட்டாங்களாம், உலகத்திலேயே பாக்கியமானவங்க ஷஹீதுகள், உலகத்திலே பாக்கியமானவங்க ஷஹீதுகள். ஷஹீதுகளுக்கு கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது. ஒருத்தர் ஷஹீத் ஆகிட்டா அவருக்கு தொலை வைக்க கூட கிடையாது. ஷஹீதுகளுக்கு தொலை வைக்கிறதுக்கு இங்கே உலகத்தில் யாரும் தயார் இல்லைங்கிறாங்க, தகுதி இல்லைங்கிறாங்க. அவங்கள குளிப்பாட்டவும் கூட, குளிப்பாட்டுறது இல்லை, தொலை வைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட பாக்கியம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிற மறுமையினுடைய பாக்கியத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு செய்தி இமாம் புகாரி எழுதுவார்கள், இன்னி உஹிப்பு அன் நுக்தல ஃபீ ஸபீலில்லாஹ் சும்மா உஹியா சும்மா அமூத் சும்மா உஹியா சும்மா அமூத். அல்லாஹ்வின் பாதையில் நான் ஷஹீதாக வேண்டும், மீண்டும் உயிர் பெற வேண்டும், மீண்டும் ஷஹீதாக வேண்டும், மீண்டும் உயிர் பெற வேண்டும். அப்ப அதனுடைய தரஜா எவ்வளவு பெரியது. அன்னை ஆயிஷா கேட்டார்களாம், அல்யூஷர் வாஹது மாஷோதா, நாங்கள்லாம் ஷஹீதாக முடியாது, பெண்களுக்கு அந்த வாய்ப்புலாம் இல்லை. இந்த ஷஹீதுகளோடு அல்லாஹ் யாரையாவது சேர்த்து எழுப்புவானான் கேட்டான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானான். ஷஹீதுகள் அல்ல, ஷஹீதுலாம் ஆகல, ஷஹீதுகளோடு இவங்களையும் சேர்த்து எழுப்பி இவங்க அவங்க கூட அப்படின்னு நல்லா சொல்லுவானான்னு கேட்டாங்க. ஐஷா நாய், ஆமா நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் நாயகமேன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் மந்தக்கர குல்லையோமின் இஷரீன மர்ரத் அல் மௌத், 20 தடவை மௌத்தை நினைச்சாங்கன்னா அவங்க ஷஹீதோடு எழுப்பப்படுவார்கள். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மௌத்தை நினைக்கணும்? 20 தடவை. மௌத்தை பற்றி பேசினாலே சில பேருக்கு அதிரத்து இன்னைக்கு பயான் சூட்டி பிள்ளையன்றுவாங்க. என்ன இவ்வளோ சந்தோஷமா வந்தேன், நீங்க இந்த சப்ஜெக்டை போய் பேசிட்டு இருக்கீங்கல, இந்த சப்ஜெக்ட போய் பேசுறீல, இந்த சப்ஜெக்ட மறக்கலன்னு சொன்னா என்னுடைய துன்யா என் காலடியில் வீழ்ந்து கிடக்கும். என் துன்யா என் காலடியில். ஒரு ரகசியத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன், மௌத்து அதிகமா நினைச்சா சீக்கிரத்தில் மௌத்து வராது. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அடிக்கடி மௌத்த பத்தி பேசணும்னா மௌத்து நமக்கு வராது. அல்லாஹ் சொல்வானா இஸ்ராயல்கிட்ட, என்ன அவருக்கு டைம் வந்துட்டு விடுப்பா, அதுதான் டெய்லி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார, கொஞ்ச காலம் இருக்கட்டும். அங்க ஒருத்தர் இருக்கான், அதை நினைக்கவே மாட்டேங்க, அவனை போய் பிடிப்பான். அவன் இருக்கான், அவன் நினைக்கிறதே இல்லை, அவனை போய் பிடி. அல்லாஹ் நம்முடைய ஹயாத்துல பரக்க செய்யட்டும். உலகத்துல பெரிய பாக்கியம் ஒன்று இருக்கா, அஃதலு சஆதா தூலுல் உமுர். அல்லாஹ் கொடுக்குற பெரிய பாக்கியம் நீண்ட காலம் வாழணும். நீண்ட காலம் வாழ்றது பெரிய பாக்கியம். நாங்கள் செல்லதாலே செல்லலாம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஹயாத்தை தரணும். நம்ம மனைவி மக்களுக்கும் நசீபாக்கணும். நம்முடைய பெற்றோர்கள் இருந்தால் அவங்க ஹயாத்திலும் பறக்க செய்யணும். ஆனால் கடைசி வரைக்கும் யாருடைய தயவிலும் வாழாமல் பாதுகாக்கணும். இன்னொருத்தர் தயவுலலாம் நிற்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவியில் நான் கேட்குற துவா நின்று வணங்கணும். ஒன்று, மௌத் வரைக்கும் நான் சேர்மனாக ஆகிடக்கூடாது. யாரு சேர்மன்? சேர்மன் ஆயிடக்கூடாது. இப்ப இருக்க வேண்டியதான் தொழுகையில சொல்றேன், கடைசி வரைக்கும் நின்று வணங்கணும். அபூ ஹுரைரா சொன்னாங்க, நபியை பார்க்க வந்தேன், பெருமானார் உட்கார்ந்து தொழுதார்கள், அழுதுட்டேங்கிறாங்க. இங்க என்ன நடந்து போச்சு? அழுவதற்கு என்ன நடந்தது?
رأيت النبي صلى الله عليه وسلم يصلي جالسا سرغار عالم அவர்களை சந்திக்க வந்தபோது உட்கார்ந்து தொழுதார்கள் அழுது விட்டேன் என்கிறார் سيدنا ابو هريره பெருமானார் صلى الله عليه وسلم உட்கார்ந்து தொழுறாங்களே இந்த ஹயாத்லயே அவங்க உட்கார்ந்துள நான் பார்த்தது இல்ல நான் கேட்டேன் பெருமானா சலாம் கொடுத்தேன் என்ன நாயகமே உட்கார்ந்து தொழுதீங்களே என்னால தாங்க முடியல அல்ஜூ யா அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா ரொம்ப பசி நிக்க முடியலன்னா நினைத்தால் உஹதை தங்கமாக்க சொல்வேன் ஆகும் என்றார்கள் நினைத்தால் உஹது தங்கமாகும் சர்க்காரையாலும் அவர்களுக்கு உங்களை பணக்காரராக வாழ வைத்தோம் என்றான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் வஜதக ஆயிலன் ஃபஅஸ்னா ஏழையாக இருந்த தங்களை பணக்காரனாக நான் ஆக்கினேன் என்றான் அல்லாஹ் உலகத்தில் முதல் தர பணக்காரராக வாழ்ந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் நபியே ஏழை மட்டும் படிச்சிருக்கோம் அவங்க ஏழை தான் அனுபவிப்பதில் ஏழை கொடுப்பதில் பணக்காரர் நம்ம கொடுப்பதில் ஏழை அனுபவிப்பதில் பணக்காரர் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் விசாலமான உள்ளத்தை தரணும் நீங்க கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஃபிக் லா தக்ஷா மின் ஜில் அர்ஷி இக்லாலா நீங்கள் செலவு பண்ணுங்கள் கொடுங்கள் தாராளமாக என்ன பயப்படுகிறீர்கள் அவன் அர்ஷ் உடையவன் அவன் குறைத்தே விடமாட்டான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அந்த நம்பிக்கை நம்ம கல்புல நசீபாக்கட்டும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இது இதில் நான் ஒவ்வொரு பகுதியிலும் நின்று வாழ வேண்டும் சுவைக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் ஒவ்வொரு பகுதியிலும் நான் வாழ்கிற போதெல்லாம் என் ரப்பை புரிய முடிகிறது இன்னொரு பக்கம் என் ரசனையில் என் ரப்பே என்னோடு வந்து எனக்கு இன்னும் பலமான நிலை ஏற்படுத்துவான் வாழ்க்கையை நம்ம ரசித்து வாழணும் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானாக நம்ம வாழ்க்கையை ரசிக்கிறதே இல்லையே நம்ம வாழ்க்கையினுடைய கவலைதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம் அல்லாமா நஹாவந்தி ரஹமத்துல்லாஹி அலை சொல்வார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லா சொன்னார்கள் ஆயிரம் சலவாத் ஓத சொல்லுங்க இங்க பெருமக்கள் எழுதுறாங்க தீர்க்க முடியாத பிரச்சனை உயிரோடு போராடுகிற பிரச்சனை மருத்துவர்கள் கைவிடுகிற பிரச்சனை எழுதி வச்சுக்கங்க மருத்துவர்கள் கைவிடுகிற பிரச்சனை உயிரோடு போராடுகிற பிரச்சனை நாளை இருப்போமா என்கிற அளவிற்கு சிரமங்களும் துயர்களும் நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற பிரச்சனை அரசால் கொடுக்கப்படுகிற நெருக்கடிகள் இது போன்ற நேரங்களில் இந்த சமூகம் ஆயிரம் சலவாத்து ஓதுவார்கள் என்றால் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம் அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவார்கள் என்று எழுதி வச்சிருக்கிறான் சத்தியம் செய்து எழுதி வச்சிருக்கிறான் ஆயிரம் செலவாத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது ஆயிரம் செலவாத்துக்கு தீர்வு இருக்குது அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானா பயானுங்கிறது கேட்பதோ ரசிப்பதோ அல்ல ரசிக்கிறதுக்கு ஆயிரம் இருக்குது இங்க ரசிக்கணும் நாளை என் வாழ்வாக மலர வைக்கணும் நான் நிறைய கூட்டத்தில் சொன்னது உண்டு என்னுடைய லைஃப்ல இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் எது இல்லையோ அதை நான் பேசினதே இல்லை பேசினதே இல்லை தஹஜ்ஜத் என்று இல்லைன்னா தஹஜ்ஜத்தை பத்தி நான் பேசினது இல்லை செலவாத்து நான் ஓதலைன்னா செலவாத்து ஓதுங்கன்னு சொல்றது இல்லை பயானுங்கிறது நம்ம வாழ்க்கை வல்லல் நபி வாழ்க்கையை உம்மத்தில் காட்டினார்கள் இன்றைக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையாக மலர வேண்டும் தீர்க்க முடியாத நெருக்கடிகள் உங்களை வந்து பாதிக்கிற போது தொழில் ரீதியாக நெருக்கடிகள் வருகிற போது குடும்பத்தில் சில சிக்கல் வருகிற போது நாம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு சில சங்கடங்களை தருகிற போது இல்லை பிள்ளைகள் சங்கடப்படுகிற போது நாம குடும்பத்தில் உட்கார்ந்து ஒரு ஆயிரம் தடவை செலவாத்தை உருக்கமாக்கி பாருங்கள் அங்கே ரப்பு அந்த பிரச்சனைக்கு விடுவதற்கு முன்பு தீர்வு பிறந்துவிடும் என்பதை நான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்கிறேன் நீங்க மட்டும் கேட்கல பல லட்சம் பேர் இன்ஷா அல்லாஹ் கேட்க இருக்கிறாங்க அல்லாஹ் தௌபிக் செய்வானா ஒரு பெரிய வாழ்க்கை என்பது சலவாத்துக்குள்ளே அல்லாஹ் வைத்தான் நபியுடைய தொடர்பு கிடைக்கிறது நபியை காரணமாக்கி இந்த சமுதாயம் கஷ்டப்படும் இடத்திலெல்லாம் எங்கள் நபி வந்து நிற்கிறார்கள் என்ற பாடமும் உள்ளே இருக்கிறதா இல்லையா கடலுக்குள்ளே இந்த சமூகம் தத்தளித்த போது ஆடி போன போது உயிரோடு போராடிய போது வல்லல் நபிகள் அங்கேயும் வந்து நிற்கிறார்கள் ஏன் அச்சம் என்று கேட்கிறேன் இந்த சமூகத்திற்கு பாதிப்பு வருகிற போதெல்லாம் அங்கே வந்து நின்று பாதுகாப்பவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தௌபிக் செய்வானாக அவங்க பேர்ல நமக்கு இஷ்கு வேணும் அன்பு வேணும் அங்க ஒரு சூஃபி உட்கார்ந்து இருந்தாங்க அதனாலதான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க நல்லவங்களுடைய தொடர்பு இருக்கட்டும் ஹயாத்திலும் இருக்கட்டும் மௌத்திலும் இருக்கட்டும் கபூர்ல கூட நல்லவங்க பக்கத்தில் அடக்கமாவங்கள் தான் அதுபீனு மௌத்தாக்கும்
வஸ்தகௌமின் சாலிஹீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் மரணமானவர்களை அல்லாஹ்வின் அருள் பெற்ற நல்லவர்களுக்கு பக்கத்தில் கொண்டு அடக்கம் செய்யுங்கள். ஃபின்னல் மய்யித யதஅஸா பில் ஜாரிசு கமா யதஅஸல் ஹய் பில் ஜாரிசு, நான் உயிரோடு இருக்கிற போது என் தீய நண்பனால் என் தீய அண்டை வீட்டார்களால் நோவினையை அனுபவிப்பதை போல் மன்னரையிலும் மய்யித்தும் பக்கத்தில் தீயவர்கள் அடக்கமாயிருந்தால் அவர்கள் வேதனைப்பட்டால் அந்த வேதனை மய்யித்தையும் நோவினை படுத்தும். நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா நம்மளை பாதிக்கும், அதனால நல்லவங்களை பார்த்து அடக்கம் செய்திருங்க. நாங்கள் எங்கே போய் தேடுறது, கபர்ஸ்தானில் போய். அதனால் எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க, அவங்க குடும்பத்துக்கு பக்கத்தில் அடைக்கிறது. இப்போ எனக்கு நான் ஒரு இடம் முடிவு செய்துட்டேன், எங்கள் தாப்பனார் பக்கத்தில் எங்கள் அத்தா அடங்கியிருக்காங்க, எங்கள் உமா அடங்கியிருக்காங்க, அவங்க பக்கத்தில் நமக்கு ஒரு இடம், நாமளே ஜூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அதையெல்லாம் வந்து நம்ம மறக்கிறது இல்லை. உலகத்தில் அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கட்டும், ஆனால் மௌத்துக்கான ஒரு திட்டமும் தயாரிப்பும் நம்மகிட்ட இருக்கணும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் அடிக்கடி நினைச்சதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைஃப் நீடிக்கும் நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ் தௌஃபிக் செய்யட்டும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டாங்க உஸ்தாத்மார்களுடைய துவாலாம் எப்படின்னா, உம்மத்துக்காக வாழக்கூடியவங்க இன்னும் வாழணுங்கிற துவா தான். அல்லா நான் அவங்களுக்கும் துவா செய்கிறேன், உங்களுக்கும் துவா செய்கிறேன். ஹதரத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு மானசீக நெருக்கமும் ஏற்படும் சலவாத்திலே, மிகப்பெரிய பாதுகாப்பு. இங்க நான் சொல்லிட்ட 40 விஷயங்களையும் தொடர முடியாது, மிக மிக முக்கியமான விஷயத்தை மட்டும் பதிவு செய்வேன், அதையும் வரலாற்று வெளிச்சத்தில் பதிவு செய்யணும். காரணம், ஒரு செய்தியை சும்மா கேட்பதோடு வரலாறு வெளிச்சத்தோடு கேட்டால் அது வாழ்க்கையை மாற்றும் எழுதுறாங்க. சரித்திரம் சொல்லுங்கள் நாயகமே, இந்த சமூகத்தின் சிந்தனை பிறக்கும் என்றான் அல்லாஹ். இந்த வரலாறு வெளிச்சம். அதற்கு நோமான் ஒரு செய்தி எழுதுவார், நாங்கள் சர்க்காரை ஆலமினுடைய சபையில் இருக்கிறோம், நபிபெருமானாரோடு உட்கார்ந்து இருக்கிறோம். எப்பவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வந்தா நபியை பார்க்கறது ரெண்டு பேர் தான், நபி பார்க்கறது அந்த ரெண்டு பேரை தான், மற்றவங்க பார்க்கறது கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. நிறைய சாபாக்குடைய வரலாறு பாருங்களை சொல்லுவாங்க, நபியை நாங்கள் நிமிர்ந்து பார்க்கல, ஏன், அவ்வளவு பெரிய கண்ணியம் அவர்கள் மீது இருந்தது. அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானார். பெருமானார் உள்ள வருவாங்க, அபூபக்கர் பார்ப்பார், உமர் பார்ப்பார், நபி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் புன்னகைப்பார்கள், நபியும் புன்னகைப்பார்கள். இது வலிமையான நிலை. அன்றைக்கு ரசூலே கரீம் உட்கார்ந்து இருக்கிறார்கள், சஹாபாக்கள் பெருமானாருடைய பக்கத்தில் எப்போதும் சித்தீக் நாயகம் இருப்பாங்க, ரசூலுடைய பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் எப்போதும் இருப்பாங்க. அன்றைய தினம் அதே போல் இருக்கிறார்கள். அன்சார், ஒரு அன்சாரி வாலிபர் உள்ள வந்தார், ஏதோ ஒரு தேவைக்காக வருகிறார். நபியினுடைய காலத்தினுடைய பொற்காலம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை உம்மத்துக்கு வந்துச்சோ அவங்க மனசுல அல்லாஹ் ஒரு எண்ணத்தை போடுவான், போய் நபியை பாருன்னு போடுவான். நபியை வந்து பார்த்தாங்க, தேவை பூர்த்தியாகோ இல்லையோ பிரச்சனை தீர்ந்து போயிடும். அல்லாஹ் நபியை பார்க்க தௌபி செய்வானாக, அதுவும் கனவுல அவங்கள பார்க்காமலாம் நம்ம ரூஹு பிரியக்கூடாது. நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், நம்முடைய ஹபீபையே பார்க்காம போயிட்டோம்னா அது என்ன அர்த்தம். அவங்கள பார்க்கணும், அந்த இன்பத்தில் திளைக்கணும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கறான்னா நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்களுக்கு கூட ஹிதாயத்து கிடைச்சிடும். அது ஒரு பெரிய இன்பம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபிக் செய்யட்டும். இஷ்க் வேணும், ஆசை வேணும், நியத்து வைக்கணும். அதான் பெருமக்கள் எழுதுறாங்க, நபியை பார்க்கலாமா, முடியும். ஒரு சூபி சொன்னார், ஒண்ணும் இல்ல, பாக்ஸிர் அலா ரசூலில்லாஹி ஸலாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா ஸலவாத் ஓதுங்க, நபி உங்க கனவுல காட்சி அளிக்காம உங்க மௌத்த அல்லாஹ் கொடுக்க மாட்டானா. அதிகமா ஸலவாத் படுக்கும் போது ஓதணும், அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌபி செய்வானாக. நபியை பார்க்கணும் நியத்திலே ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் ஓதலாம் இல்லையா, பார்க்கணும் நியத்துல ஓதணும். ராத்திரி படுக்கும்போது ஓத படுக்கணும், ஸலவாத் ஓதிட்டு படுக்கணும், திக்ர்களை ஓதிட்டு படுக்கணும். தூக்கம் ஒரு இபாதத், தூக்கத்தை கொடுப்பது அல்லாஹ், அதிலிருந்து விழிக்க வைப்பவனும் அல்லா. தஹஜ்ஜத்துக்கு விழிக்கணும். சாலிகங்கள் துவா கேட்கறது எப்படின்னா, அலாரம்லாம் வைக்கிறது இல்லை, அலாரம் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் அலாரம் வச்சிருக்கேன், நானும் பக்கத்தில் படுத்த நான் எஞ்சிட்டேன், அலாரம் அடிச்சுட்டே இருக்கு, காமன் நேரம் அடிக்குது, அப்புறம் ஓங்கி அவர் ஒரு அடி அடிச்சாரு, அலாரம் மௌத்தா போயிட்டு, அலாரம் மௌத்தாயிட்டு அவர் தூங்கிட்டு தான் இருக்கிறார், ஒரு அடி அலாரத்தில், அது பிரயோஜனம் இல்லை.
வபாசினியை அப்படி அஹப்பிஸ்ஸா ஆதி இலை சாலிக்கு எங்கள் ராத்திரி படுக்கும் போது அலாரம் வைப்பாங்க. எப்படி? அல்லாஹுவே நாங்கள் படுக்கிறோம், நீ எங்களை எழுப்ப வேண்டும். பி அஹப்பிஸ்ஸா ஆதி இலை, நேரங்களில் உனக்கு பிரியமான நேரம் எதுவோ அந்த நேரத்தில் நான் நிற்பதற்கு எழுப்பி விடுவாயாக. நான் பிரியப்பட்டு 2 மணிக்கு எழுந்திருப்பேன், 3 மணிக்கு எழுந்திருப்பேன். அல்லாஹ்வுக்கு பிரியம் ஒன்று இருக்கும், 2 மணிக்கு இல்லைப்பா, 4 மணிக்கு எழுந்தா போதுண்டு. அவனுக்கு பிரியமான நேரத்தில் நீ எங்களை எழுப்பு நிறுத்துன்னு கேட்டாங்க. அந்த துவா ராத்திரி ஓதிட்டு படுத்துட்டோம்னா ஒரு நாளைக்கு 3 கெஞ்சிக்கிறோம், 3:45 கெஞ்சிக்கிறோம், 4:45 கவலையே படுறது இல்லை. ஏன்? அவனுக்கு பிரியமான நேரத்தில் எழுப்பி விட்டுருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். என்னை நான் நம்புவதில்லை, என் பொருள்களை நம்புவதில்லை, இன்னொரு காரியத்தின் மீது நம்பிக்கை கொண்டு போடுவதில்லை, மொத்த நம்பிக்கையும் என் ரப்பின் மீது ஆக்கிக் கொள்கிற வாழ்க்கை. அதை கற்றுக் கொடுத்தவர்கள் காரூன்ய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜரத்து நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், சபை அன்சாரி தோழல் உள்ள வந்தார், அவர் ரொம்ப ஆசையோடு வருகிறார், நபிட்ட ஏதோ ஒரு தேவைக்கு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்த உடனே கைய பிடிச்சாங்க, அஜிலஸஹு அவங்கள பார்த்தவன கைய பிடிச்சி அபூபக்கரை கொஞ்சம் அப்படி நகர வச்சிட்டு தம் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்களாம். ரசூலுடைய பக்கத்திலேயே இருக்கணும் என்பதில் உறுதி கொண்டவர்கள் சித்திக் நாயகம். அதற்காக நேரம் எடுப்பவர்கள், முந்தியே வருபவர்கள். சர்க்கார் ஆளும் அவங்கள கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நகர வச்சுட்டு எங்க உட்கார வச்சுட்டாங்க, பக்கத்தில் உட்கார உட்கார வச்சது மட்டும் இல்லை, அதில் மெஷுக்கு ஆலை அபூபக்கர்கிட்ட கேட்குறாங்க, அபூபக்கர் உங்களை கொஞ்சம் நகர வச்சு என் பக்கத்தில் அவரை வச்சது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை? யாரு? நபி பெருமானார். அது ஒரு ரசனையான வார்த்தைகளும் வாழ்க்கையும். சாபாக்களோடு நபி நடந்த மாதிரி எந்த தலைவர்களும் எந்த தோழர்களும் நடக்கலை. கஷ்டமாக இருக்குது? பெருமானார் கேட்டாங்க, உங்களை கொஞ்சம் தள்ளிவிட்டு அவரை என் நெருக்கமாக்கியது தங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நாயகமே, யாரையும் தங்களுக்கும் எனக்கும் இடையே வர நான் அனுமதிக்கலன்னா. எல்லாத்துக்கும் விட்டு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் செய்வோம், ஆனால் இது நான் அனுமதிக்க முடியாதுங்கிறாங்க. ரசூல் சொன்னாங்க, உனக்கு விஷயம் தெரியாத அபூபக்கர், அவரை என் பக்கத்துக்கு கொண்டு வந்தேன். ஏன் தெரியுமா? இன்னஹு யுஸல்லி அலை மாலம் யுசல்லி அஹதும் மின் உம்மத்தி, இவர் எனக்கு சலவாத்து ஓதுகிறார், என் உம்மத்தில் இந்த உலகத்தில் யாரும் என் மீது இதுவரைக்கும் அவர் சொன்னதை போல் சலவாத்து சொன்னதில்லை. இவர் சொன்னதை போல் யாரும் சலவாத்து சொல்லவில்லை என் மீது. இந்த உலகத்திலேயே இவர் சொல்லுகிற சலவாத்து மகத்தானதும் மேன்மையானதும் முதன்மையானதும். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாரும் அப்படி ஓதலப்பா. நாங்க உடனே அபூபக்கர் கேட்டாங்க, ஏன் பக்கத்தில் வச்சீங்க, என கொஞ்சம் தள்ளி வச்சது கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு கேட்டாங்க, யார சூழல்லாம் மாதா சொல்ல மாதா காலா, அப்படி என்ன அவர் ஓதுறாரு, அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கறாங்க. ரசூலுக்கு தெரியும், எடுத்தவன் அவர் அப்படிதான் செலவாத்து சொல்றாங்கலாம் சொல்றது இல்லை, அவர் சொல்ற மாதிரி துன்யாவில் யாரும் சொல்லலம்பாங்க. என்ன சஹாபாக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க பதில் வர்றத? சஹாபாக்கள் சாஹிபு தலம் தேட்டமுடைய பெருமக்கள். என்ன கிடைக்கும் ரசூல்கிட்ட இருந்து? நம்ம சில நேரத்தில் சபையில் சில விஷயத்தை பாதி விட்டுட்டு போயிட்டா சில பேர் கண்டுக்கிறதே இல்லை, சில பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அங்கே கூட கேட்பாங்க, என்ன அதிரத்தை அன்னைக்கு பாதி விட்டுட்டு போயிட்டீங்களேன்ட்டு. அது சஹாபாக்குடைய சிபத்து. அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. யார சொல்லலாம் அப்படி என்ன அவர் ஓதுகிறார் என்று கேட்டாங்க. கருணை உருவான காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹு யுஸல்லி அலை, அவர் எனக்கு இப்படி சொல்கிறார், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத மன் ஸல்லா அலை, வ ஸல்லி அலா முஹம்மத் அதத மன் லம் யுஸல்லி அலை, வ ஸல்லி அலா முஹம்மத் கமா துஹிப் அன் துஸல்லி அலை. அல்லாஹ் இந்த ஸலவாத்தை எல்லாருக்கும் ஞாபகமாக்கி தருவானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத மன் ஸல்லா அலை. உலகத்தில் எத்தனை பேர் நபி அவர்களுக்கு எல்லா பாகத்திலும் நாடு தழுவிய அளவில் உலக அளவில் சலவாத்து சொல்கிறார்களோ அந்த எண்ணிக்கை அளவிற்கு நபிக்கு நீ சலவாத்து சொல்வாயா?
உலகத்தில் எத்தனை பேர், எத்தனை மாநிலங்களில், எத்தனை நாடுகளில், எத்தனை வீடுகளில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சலவாத்து சொல்கிறார்களோ அந்த எண்ணிக்கை அளவிற்கு நபி மீது நீ சலவாத்து சொல்வாயாக. உலகத்தில் இன்னும் பல பேர் நபிக்கு சலவாத்தே சொல்லாம இருக்கிறாங்க, அது எத்தனை பேர் நீ கணக்கெடு, அத்தனை எண்ணிக்கை அளவுக்கும் நபிக்கு நீ சலவாத்து சொல்வாயாக. துன்யாவில் மொத்தத்தையும் வந்து குழந்துட்டாங்களா, எல்லாத்தையும் குழந்துட்டாங்கல்ல, எத்தனை பேர் செலவாத்து சொல்றாங்களோ அத்தனை பேர் அளவுக்கு, அந்த எண்ணிக்கை அளவுக்கு செலவாத்து சொல்லு, எத்தனை பேர் சொல்லாம இருக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கையிலே நீ செலவாத்து சொல்வாயாக. அப்ப உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஆண்மகன் பெண்மகன் ஆடு மாடு நபியின் மீது செலவாத்து சொல்றது மனுஷங்க மட்டும் இல்ல, உயிரினங்கள் சொல்வதாக வரலாறு இருக்கிறது. இப்ப அதுக்குள்ளலாம் எனக்கு போக நேரம் இல்லை, ஒவ்வொரு பிராணிகளும் செலவாத்து சொல்லுது. சரி, அத்தனை செலவாத்தையும் நபிக்கு நீ சொல்வாயாக. மூணாவது சொன்னார் ரொம்ப விசேஷமான வார்த்தை, ஒசல்லி அலா முஹம்மதின் கமா துஹிப்புஹு வத்தரல்லா, அப்படி ஒரு செய்தி. ஒசல்லி அலா முஹம்மதின் கமா துஹிப்பு அந்து சொல்லி அலை, நாயகத்தின் மீது நீ சலவாத்து சொல்வதாக திருக்குறானில் சொன்னாய். நீ எப்படியெல்லாம் நபியின் மீது சலவாத்து சொல்ல பிரியப்படுவாயோ, எவ்வளவு சொல்வதற்கு பிரியப்படுவாயோ, ரப்பே நீ நபியின் மீது சலவாத்து சொல்வதற்கு எப்படியெல்லாம் சொல்வதற்கு எவ்வளவு சொல்வதற்கு பிரியப்படுவாயோ அவ்வளவு நபியின் மீது நீ சலவாத்து சொல்வாயாக. நபியின் மீது சொல்லும் எண்ணிக்கை அளவிற்கும் சொல்லாதவர்களின் எண்ணிக்கை அளவிற்கும் நீ நேசிக்கிற, நீ பிரியப்படுகிற, நீ பொருந்திக் கொள்கிற அளவிற்கும் எங்கள் நாயகத்தின் மீது சலவாத்து சொல்வாயாக. டெய்லி ஓதிக்கொண்டிருக்கிறார் அவர். அப்படி ஓதுவதால் அபூபக்கர் என் அருகில் அவரை வைத்து பார்க்க நான் ஆசைப்பட்டேன். சித்தீக்குல் அக்பரை விட அதற்கு இடம் கொஞ்சம் கூட கொடுக்கறாங்க அப்படின்னா, நபியின் மீது நாம சொல்லுகிற சலவாத் நபியினுடைய நெருக்கத்தை கொடுத்தது அன்றைக்கல்ல, இன்றைக்கும் கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். நபியினுடைய நெருக்கம் நமக்கு வேணும். அவங்க நெருக்கம் கிடைச்சா என்னமெல்லாம் நடக்கும் தெரியுமா? நபியினுடைய நெருக்கம் நமக்கு கிடைச்சிட்டா என்னமெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? அது ஒரு தனிப்பாடம். நபியினுடைய நெருக்கம் கிடைச்சிட்டு வைங்களேன், வாழ்க்கையே ஒரு விசேஷமானது, சுவையானது, இன்பமானது. எங்க குடும்பத்துல பெரிய பெரிய நெருக்கடிகளோ சிக்கலோ வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நெருக்கத்திற்கு இன்னொரு செய்தியை மறுமை சார்ந்து சொன்னாங்க, இன்ன அவுலன்னா சிபி யோமல் கியாமா அக்கசருகும் அழகிய சலாத்தா, கியாமத்தில் நாளைக்கு மறுமையில் எல்லா மக்களும் வரும்போது என்னுடைய நெருக்கத்திலும் பக்கத்திலும் இருப்பவர்கள் இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப தகுதியானவர்கள் யாரு தெரியுமா? எனக்கு அதிகமாக செலவாத்து துன்யாவில் இருக்கும்போது ஓதுனாங்களே, அவங்கள நாளைக்கு மறுமையில் என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிடுவேன்னாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானாக. மறுமையில் ரசூலின் அருகாமை, மறுமையில் ரசூலுக்கு அவர்களின் தகுதி, நம்மை மதிக்கும் இடம், மறுமையில் சர்க்காரையாலும் நம்மை தேடி கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறது. அந்த வாய்ப்பு என்பது வேறு எத்தனை அமல்களின் வழியே கிடைக்குமோ அதை தாண்டி சலவாத்தில் அல்லாஹ் நசீபாக்கினான். நபிக்கு அருகாம அவுலன்னாஸ், இந்த ஹதீஸ் இமாம் திருமதி அறிவிக்கிறார், இன் அவுலன்னாஸ் பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய சலாதா, எனக்கு நெருக்கமா இருக்கிறவங்க நிறைய சலவாத்து ஓதுனவங்க ஹதீஸ் அல்லாமா திருமதி தங்கள் கிதாபில் பதிவு செய்கிறார். சரியான நேரத்தில் முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். நான் டயத்தை பார்த்துட்டு இருக்கேன், எதுக்கு சொல்றேன்னா சீட்டு வந்துடக்கூடாது, அது நாங்கள் உடன்படுறது இல்லை. கூட்டுறதும் குறைக்கிறதும் அது இன்ஷால்லா லேசாக சைக்கணையாக இருக்கட்டும், ஏன்னா அது ஒரு ஒரு ஆரோக்கியமானதாக நாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா இந்த இல்மும் இபாதத்தும் இந்த வார்த்தைகளும் இதற்கு எல்லையும் இல்லை, முடிவும் இல்லை. இதை பேசி முடிவித்து விட்டோம் என்ற நிறைவு நாங்கள் பெற்றதே இல்லை. நாங்கள் நிறைய கேட்டுட்டோங்கிற நிறைவு நீங்கள் பெறக்கூடாது. ஆனால் டயம் வந்துட்டால் முடிச்சிட வேண்டியதுதான், ஏன்னா நாளைக்கு நீங்கள் வரணும், சடை உண்டாக்கிற கூடாது. முஹம்மது ரசூலுல்லாவின் அருகாமையும் நெருக்கமும் துன்யாவிலும் கிடைக்கிறது. அன்சாரி தோழருக்கு கிடைத்ததை போல சித்தீக்கு நாயகத்தை விட கொஞ்சம் கூடுதல் தகுதியை கொடுத்து ஒரு சில நிமிடங்கள் அல்லாஹ்வின் தூதர் அழகு பார்த்த அந்த நிகழ்வு. இன்னொரு பக்கம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் என் பக்கத்தில் இடம்னு சொல்லிட்டாங்க. மறுமையில் அவங்க பக்கத்தில் இருக்கிறது விட என்ன இருக்குது? அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்யணும். இஷால்லா மறுமையில் மறு சொர்க்கத்துக்கு நம்ம மனைவி மக்களோடு போக தோபி செய்யணும். ஆமீ சத்தமாக சொல்லுங்களேன். சில பேர் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்கறது, மனைவி மனைவின் அடிக்கடி சொல்லாதீங்க, இங்கே தான் படாத பாடு பட்டாச்சு, அங்கே வேற அவங்கள கூப்பிட்டு போய் அங்கே வேற போட்டு சங்கடப்படவா, அங்கேயாச்சும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் ஹசரத்துங்கிறாங்க. இல்லை இல்லை, நான் அல்லாட்ட கேட்கறது, ரப்பே எனக்கு சொர்க்கம் வேணும், சொர்க்கத்தில் சுகம் வேணும், என் பக்கத்தில் என் மனைவி வேணும். பெருமானார் சொன்னாங்க, ஆயிஷா என்னுடைய மறுமையில் சொர்க்கத்திலும் என் மனைவியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் என்றார்கள். அல்லாஹ் சொன்னான் உங்கள் சொர்க்கத்து மனைவி ஆயிஷா என்றான். எவ்வளவு மகிழ்ச்சி ஆயிஷாவுக்கு இருக்கும்,
நான் அடிக்கடி எங்க வீட்டை மாட சொல்ல, எம்மா கவலைப்படாதம்மா, ஊரு நீங்கள் கிடைச்சாலும் நான் உங்க கூட தான் இருப்பேங்கிற எவ்வளவு மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. மனைவிமார்களை நீங்க சந்தோஷப்படுத்துங்கள், அங்கே நபியே கிடைப்பார்கள். இன்னைக்கு மனைவிமார்களை பல பேர் சங்கடப்படுத்தி பார்ப்பதில் நிறைய பேருக்கு சந்தோஷம். அது என்ன சந்தோஷம் நான் கேட்கிறேன், நம்ம மனைவி மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க ஹாப்பியா வளருவார்கள். மனைவிமார்களின் கஷ்டம் பிள்ளைகளை பாதிக்கும், அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, சரியாக வைப்பானாக. சங்கை மிக்கவர்களே, ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் மிகப்பெரிய அந்தஸ்து தர்றாங்க. வாழ்க்கையில வந்து ஹயாத்தா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நான் சொன்ன மாதிரி பாதுகாப்பு கண்ணியம், இதுக்கு மேல அல்லாஹ் வந்து நம்முடைய அந்தஸ்து உயர்த்தன். உலகத்தில் தாழ்ந்து போயிடக்கூடாது, தரம் இறங்கிடக்கூடாது, யாருடைய பார்வையிலும் இழிவான நிலைக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மின் அறுதலில் உமுர், அல்லாஹ் எனக்கு ஆயுசு நீளமா இருக்கணும், நான் துவா செய்கிறேன். அதே சமயத்தில் ரப்பே ரஹ்மானே, முடிந்ததெல்லாம் முடியாமல் போகிற காலத்தில் நான் வாழ்வதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். பார்வை குன்றி போகிவிட்டது, என்னுடைய வலிமையும் இல்லாமல் போனது, தெரிந்ததெல்லாம் தெரியாமல் போகிவிட்டது, கூணம் விழுந்து போனது, அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அறுதலில் உமுருங்கிறது தாழ்ந்த வாழ்க்கை, நாலு பேர் பார்த்து நம்மை குறைபடுத்தும் வாழ்க்கை, அது வேண்டாங்கிறாங்க. உலகத்தில் வாழ்ற வரைக்கும் கண்ணியமா வாழன். அல்லாஹ் அந்த சங்கையை நமக்கு நசீபாக்குறான், ரசூலுடைய தொடர்புல நசீபாக்குறான். அல்லாமா இப்னுல் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலை, அல்லாமா இப்னுல் முஜாஹித் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு பெரிய ஷேக், அவங்க பெரிய முஹத்திஸ், நூற்றுக்கணக்கான ஆலிம்களை வார்த்தெடுத்த பெருமகனார் அல்லாமா இப்னுல் முஜாஹித். அந்த நேரத்தில் அந்த சபை உள்ள வர்றாங்க,